ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிவா கேமிங். நம்ம சிவா கேமிங்ல கை கேமிங் தான் பார்க்க போறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புது பைக் வாங்கி போன தடவை நம்ம ரெண்டு பைக் தான் ஓட்டணும், இந்த தடவை ரெண்டு பைக் ஓட்டணும். இதுக்கு இப்போ நம்ம பெயிண்ட் வாங்கி இது வந்து இண்டிகோ ஆச்சு தான் எப்படி வரும் பாருங்க. இதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுதான் வந்து நம்ம ஸ்பாஞ்சி கிராண்டியில் வந்து ப்ராக்டிஸ் மூடில் போட் எஸ்கேப் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த வீடியோக்கு அப்புறம் ரெண்டு வீடியோ போடுறேன், ஒரே இதில் ரெண்டு வீடியோ போடுறேன். அதனால தான் நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டு விட்டுற போதீங்கன்னா சொல்லுங்கள். அப்புறம் வந்து நேற்று ஜிடிஏ மாதிரி ஒரு கேம் விளாடணும், அது நல்லா வியூவருக்கு கிடச்சிது. மறக்காம இந்த சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு என்ன கேம் விளையாட போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா டெத்து பார்க் 1 விளையாட போகிறோம். எப்படி இருக்கும் தெரியல, நாளைக்கு டெத்து பார்க் 1 கேம் ப்ளே போட்டு விட்றேன் பாருங்க எல்லாரும். ஐயோ 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 போட வேற ஐயோ போடாடே அவடே பறகுறான் அந்த அச்சில நம்ம இறங்கலாம்னு இறங்க. பார்ட் 1 போட்டிருப்பேன், பார்ட் 1 பார்க்கறதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க. இது பார்ட் 2. டெத்து பார்க் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பார்ட் போடுவேன், இப்போவே சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து பாருங்க, அடுத்த வீடியோ வந்து ஸ்பாஞ்சி கிராணி ப்ராக்டிஸ் முல்ல போட் எஸ்கேப். ஏன்னா நம்ம ஸ்பாஞ்சி கிராணியில் போன தடவை டோர் எஸ்கேப் தான் பண்ணோம், அயன்மேன் கிராணியில எஸ்ஆர் லாக் வச்சு டோர் எஸ்கேப் பண்ணோம். அடா பாருங்க, ஒரு சின்ன ஒரு சந்தனால ப்ராக்டிஸ் என்ன நிலைமை.
பாத்தீங்கன்னா ஃப்ளைட் கூட போகுது இதுல வேற லெவல். இது நம்ம பெயிண்ட் அடிச்சிட்டோம், நீங்களே பாத்துருப்பீங்க. அதனாலதான் அப்ப உங்க உங்க கண்ணு முன்னாடி பெயிண்ட் அடிக்கிறான் சொல்லி உங்க கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு பண்ணிட்டோம், மூணு ரேஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பியும் ஃப்ரீ மோடுக்கு போ, ஃப்ரீ ரூமா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஒரு ரெண்டு தான் இருக்குது, அதை முக்கியன்னா நம்ம நம்ம அடுத்து ஸ்பான்சிக்கிற அன்றைக்கி நேராக போயிடலாம். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வீடியோவாக போடுறோம், ஒரு ஒரு வீடியோவுக்காக பண்ணல. டேய் 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 இது வந்து பார்த்தீங்கன்னா செம ரிஸ்கான ஒரு ரேஸு. ரொம்ப நீங்க ஸ்பீட் பேக்கர்ல போனா கூட இது காயம் போடும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிராணி சாப்டர் 2. நம்ம இன்னைக்கு ஸ்பான்ஜி கிராணியில் விளையாட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கல. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா
எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கிறோம். டார்க்கரில் பண்ணாங்கன்னா அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பவர் வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். டார்க்கில் பண்ணுறோம்ல, டார்க்கில் வந்து போர்ட் எஸ்கேப் பண்ண போகிறோம். ப்ராக்டிஸ் தான், அதுக்கு நீங்கள் இதெல்லாம் நினச்சிக்காதீங்க. ப்ராக்டிஸ் மூலம் ஸ்பாஞ்சி கிரானி டார்க்கரில் பண்ண போகிறோம். சரி வாங்க எப்படி இதுன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ரேசிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறையா மோடு இருக்கு கிராண்ட் சாப்டர் டூவில். பார்த்தீங்கன்னா வீடே ஒரு அமைதியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்யூரிட்டி கீ கிடச்சிக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊடே ஒரு டார்க் ஆகுது. அவனை ஏதாவது பார்த்துட்டு பயந்தானே எனக்கு தெரியாதுப்பா. இருந்தாலும் இந்த டார்க்கு தான் கிராணி இருக்கும்போது தான் விளையாட முடியாது. ஸ்பார்க் பிளக், அப்ப ஒரு பொருள் கடிச்சிருக்குதா? இங்க எதுவுமே இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை, அது எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைங்க. இந்த இடத்துல எதுவும் இல்லை, அந்த இடத்துல எதுவும் இல்லை, எதுவுமே இல்லைப்பா. ஒரு பொருள் தான் உருப்படியாக கச்சிது ஸ்பார்க் பிளக். அதை தவிர ஸ்டன்கண்ணு கோபாரு வேற லெவலு. ஆனால் நம்பருக்கு இப்போ கோபார் தேவைப்படாது, கேஸ் ஓலின் தேவைப்பட்டால் நல்லாயிருக்கும். நம்ம கிராண்ட்பா வச்சு ஒரு கேம் பண்ணலான்னு இருந்தோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு பொருள் கிடைச்சிது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பக் ஆகிட்டு லைட்டா. வேற லெவலு. போட்கி கிடைச்சிக்குது. வெப்பன் கீ தான். சரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட் கீ எத்தனை போய் கீழே போட்டு வச்சிருவோம். ஆமாம், போட் கீ எத்தனை போய் ஃபஸ்ட்டு நம்ம கீழே போட்டு வச்சிருவோம். இதுக்கே நான் 100% தான் பவர் வச்சுக்கிறேன். அப்படின்னும் டார்க்காக தான் இருக்கு. இருந்தாலும் இந்த இந்த வீடோட பிரைட்டே தேவலாம். ஸ்பார்க் பிளக் எடுத்துன்னு வந்துடுவோம். அடுத்து அப்புறம் வந்து நம்மளுக்கு கேஸ் ஒலின் வேற கிடைக்கணுமா? கேஸ் ஒலின்னு, கேஸ் ஒலினுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேலே போய் பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும். ஸ்பார்க் பிளக் எங்கே பார்த்தோம்? செக் கீழே பார்த்தோம். நம்ம மறந்து மேலே வர வந்துட்டோம் லூஸ் மாதிரி. கேஸ்
சோழி நக்லீஸ் எங்கேயாவது இருக்கும்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் இல்லை. என்னங்க இது எடுமுல்ல அப்பா, இதை ஃபர்ஸ்ட் போய் நம்ம சொறி வச்சுக்கினேன். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் மேனை போய் தேடணும். சில நேரத்தில் அவன் ஏதாவது ஒரு பொருள் ஒழிச்சு வச்சுருப்பான். அதுக்கப்புறம் நம்ம மேலே போய் இன்னும் கொஞ்சம் அங்கே தான் ஒரு ரெண்டு மூணு ட்ராயர் இருக்கும், அதில் செக் பண்ணோம். அப்புறம் நம்மளுக்கு கோபார் வேறு கிடச்சிருக்குது, அதில் செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடுவோம். மேலே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை பொடுத்து நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஒவ்வொரு பொருளாக எடுத்துருவோம். அந்த கோபாலில் கிடைக்கிற பொருள்லாம் எடுத்துட்டு கன் எடுத்து நேராக போய் சுட்டு அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துக்கின்னு கட்டிங் பிளேஸ் வேறு கிடைக்கணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏணி மலை ஏறி போயிடுவோம். பெருசாக கோபாரையும் எடுத்துக்கினே போயிடுவோம். அதான் கரெக்ட். ஆனால் கிராண்ட்பா வச்சுக்கிற கோபார் வந்து பார்த்தீங்கன்னா வேற, நம்ம வச்சுக்கிற கோபார் வந்து வேற. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வரு. ஓ, இது வேற, இது வேற ஒண்ணு. லேண்ட் வீல் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் போறதுக்கு ஒண்ணுமே இல்லை, மறைச்சிட்டாங்க. இங்க எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேஸ்ட்டு. இன்னும் நம்மளுக்கு வந்து ரெண்டு இருக்குது கீழே பொருள். இப்போ வேற டைம் வேற ஆகுது. ஒரு பக்கம் டைம் வேற ஆகின்னு இருக்கு. 20 மினிட்ஸ்க்கு மேலே வேற போனால் போவாது. அப்பா கேஸ் சொல்லினேன். ஐயோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17 மினிட்ஸ் வேற ஆயிடுச்சு. எதுக்கும் நம்ம போட் ஸ்டெண்டிங் வீலு இந்த ரூம்லேயே இருக்கான்னு பார்ப்போம். சில நேரத்தில் அந்த இடத்துல இருந்து நான் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். கேஸ் ஒலியில் போய் ஊற்றி விட்ருவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவோம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3 பொருள் கிடச்சிட்டு. ஏன்னா நம்மளுக்கு போர் ஸ்டெண்டிங் வீலும் இந்த பேலாக்கி மட்டும் கிடச்சா போதும். பேலாக்கியும் நம்மளுக்கு இது போர் ஸ்டெண்டிங் வீலும் கிடச்சா போதும். போர் ஸ்டெண்டிங் வீல் கூட கிடச்சிடும். ஆனால் அந்த பேர்லாக்கி கிடைக்க தெரியுது, செம பெரிய பிரச்சனை பாது. அதுதான் பா செம பெரிய பிரச்சனை. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே கோபார் போட்டிருப்போம். அந்த கோபாரை எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரூமில் போய் செக் பண்ணி பார்த்துருவோம். பெரும்பாலும் அந்த ரூமில் இருக்க சான்ஸ் இல்லை. அது ஆகுது பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் இது. ஏன்னா சில நேரத்தில் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து பேலாக்கி மட்டும்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன் சுட்டு எடுத்து பாட்டுடலாம். இந்த இடத்துல வந்து பெரும்பாலுமாக இருக்க சான்ஸ் இல்லை. இந்த இடத்துல வேற ஏதாவது இருக்க தான் சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம துப்பாக்கி சுடுறதுக்கு பல கோபார் எடுத்துன்னு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு. அதுதான் கரெக்டு. ஃபஸ்ட்டு கோபார் மேலே இருக்குது, அதை எடுத்துன்னு வந்து இந்த பாக்ஸை உடச்சி பார்த்துருவோம். அப்படி இதுக்குள்ள சேஃப்கி இந்த தான், இந்த சேஃப்கி எடுத்துன்னு போய் திறந்தா அதில் பேர்லாக்கி இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து போர் ஸ்டெண்டிங் வீல் வந்து கிடைச்சிது. இல்லை தான் வந்து நம்ம அதையும் தேடி தொலைஞ்சிருக்கணும்ப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபாரை எடுத்துன்னு போய் ஃபஸ்ட்டு கீழே நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு. அந்த இடத்துல பெரும்பாலுமாக வந்து பேர்லாக்கி இருக்க வந்து சான்ஸ் இல்லை. எப்பயுமே அதில் ஏதாவது ஸ்பார்க்கு பிளகு, துப்பாக்கி அது மாதிரிலாம் எதாவது இருக்கும், கட்டிங் பிளேயர்ஸ். சரி ஓகே, இதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல பொருள் தான். கட்டிங் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் ஏணியை மேலே போய் போட்டு வச்சுப்போம். அப்புறம் நேராக கன் எடுத்துன்னு போய் போட்டு வச்சுப்போம். அங்கே தான் வந்து பேர்லாக்கி இருக்க வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது.
ஒருவேளை இந்த இடத்துல இருக்குதோ எதுக்கும் டவுட் ஆகுது இல்லை. ஆனால் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்துருக்கு, நானும் பார்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 minutes ஆகிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போயிட்டு கன்னு எடுத்துன்னு வந்துடுவோம். அதுக்கு நான் அந்த கன்னெல்லாம் எடுத்தால் டைம் செம வேஸ்ட் ஆகிடும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த கன் எடுத்துருவோம். இப்போ வேறு இது அப்லோட் ஆகுமான்னு வேறு தெரியல யூடியூப்பில். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூ யூ 21 minutes. இது மட்டும் கிடைச்சது தான் நம்ம இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடுது. ஐயோ டைம் வேற ரொம்ப ஆகினே இருக்குது. சீக்கிரமாக முடிச்சாதான் நம்மளால் போக முடியும் இந்த வீட்டை விட்டு. அதுக்கு தான் நான் ரெண்டு கேம் தான் போடுறேன். அட திருட்டு, அட பாவி போடடே, செம பெரிய கேம் ஆகும் போல இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப லாங் ஆகுது இந்த கேமு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு சேஃப் கீயே கிடச்சிது. இதுக்குள்ள டோர் ஹேண்டில் இருந்தால் என்ன பண்ணுறது, அது ஒரு பெரிய தலைவலி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமை மூடிட வேண்டிதான். அப்பா கடிச்சுத்துறா ஒருபடியா, கிளம்புடா கைக்குள்ள, போயிடுதா போயிடுதா போயிடுதா. ஏய் இனிமேல் யாவன் வந்தாலும் பரவாயில்ல போடாடே, நான் சொல்லிட்டு போயினே இருப்பேன். 22 minutes வேற ஆயிடுச்சு, செம பெரிய தொல்லைங்க. அப்போ அந்த பேர்லாக்கி கிடையுது அம்மா, ஒரு தொல்லைப்பா சாமி. பாய் பாய். சீரோ நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஏதோ நாங்கள் அடுத்த வீடியோவில் இருந்து சந்திக்கிறேன். பாய் 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 பாய். நான் ஆட்டோ பஸ்ஸு